வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நான் சரியான சந்தோஷம் டிபி கோடிங் ஸ்கூலோட இணைஞ்சிருக்கிற உங்களை பார்க்கறதுக்கு. என்னோட பேர் தான் கொலம்பஸ். என்ன கொஞ்சம் மன்னிக்கணும், இந்த வண்ணத்தி பூச்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுல லேட் ஆயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, வண்ணத்தி பூச்சின்றது புதுமையான ஒரு பூச்சி இனம். அந்த வண்ணத்தி பூச்சி சம்பந்தமா தான் சுவாரஸ்யமான விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகம் முழுவதுமே 20,000 வகையான வண்ணத்தி பூச்சி இனங்கள் இருக்குதான். தெரியுமா, பொதுவா வண்ணத்தி பூச்சிக்கு அழகான 2 ரெக்கைகள் இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஆனா தெரியுமா, உண்மையிலேயே வண்ணத்தி பூச்சிக்கு 4 அழகான ரெக்கைகள் இருக்கு. இந்த வண்ணத்தி பூச்சிகளுக்கு அழகான நிறம் ரெக்கைகள் மூலமா தான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த இறக்கைகள் வெளிப்படையான தன்மை வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? குட்டி ரகசியம் சொல்லவா, வண்ணத்தி பூச்சிகள் சுவையை அறிவது குட்டி கால்களால தான். இவை திரவ ஆகாரங்களை மட்டும்தான் உட்கொள்ளும். அதனால தான் அழகிய வண்ணத்தி பூச்சிகள் தேனை தேடி பூவுக்கு பூ பூவுக்கு பூ பறந்து செல்லும். நினைச்சு பாருங்க, பூவுக்கு பூ பறந்து தேன் குடிக்கிறது எவ்வளவு புதுமையான விஷயம். உங்களுக்கு இத கற்பனை பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா உங்களால இத உருவாக்கியே பார்க்கலாம். நீங்க எல்லாருமே திறமையான மாணவர்கள், உங்களால இத செய்ய முடியும்னு நான் கேள்விப்பட்டேன். ஓ, உண்மையிலேயே இத உங்களால உருவாக்குறதுக்கு முடியும். அப்படின்னா பூக்கள்ல தேனை தேடி பறக்கிற வண்ணாத்தி பூச்சிய நாம உருவாக்குவோமா? உண்மையிலேயே இது சரியான இலகு. அப்படின்னா கீழே இருக்கிற வீடியோவை பார்த்து வேலைய ஆரம்பிங்க. மிகவும் நல்லது. இதனை நீங்க சரியா உருவாக்கினா புள்ளிகளை அதிகமாக பெற முடியும். உங்களால முடியாம போனா கீழே இருக்கிற வீடியோவை பார்த்து மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. எல்லாம் பூர்ணமாகியாச்சு. அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிபி கோடிங் ஸ்கூலோட அழகான வண்ணாத்தி பூச்சிகளை உருவாக்குவோம்.